Hello students, welcome to the TSIS Academy. Nama today Dinamani newspaper analysis paakalam. Rajasthan arasiyalil kulappam needippu MLA kal nibandhanai. So in the news vandha nam yesterday ve paathom adhavadhu Rajasthan irukkakoodiya mudhalamaichar vandhu paathinga Congress udaiya thalaimai therdhal election nikka poraaru. So idanal vandhu Sachin Pilot avanga vandhu mudhalamaichar aagradhukku chance irukkradha solirundanga. Idha vandhu MLAs edirthirukanga. In the situation, la vandu sila nibandhanaigal vandu MLA-kal solirukanga enna la nibandhanaigal pathingana Congress udaya thalaivar dhaan vandu pudhiya mudhalamaichara therivu seiyanum and adhe maadhiri Sachin Pilot udaya aadharavu MLA-kal vandu yaarume mudhalamaichara aagakoodadengra nibandhanaigala solirukanga. Then 10 YouTube channel-kal 45 kaanuligal mudakkam madhya arasu nadavadikkai. So in the social media we eppadi regulate pandraangaengra vishayatha paarunga. So மதத்தினிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், போலி செய்திகளை பரப்புதல், அதே மாதிரி நாட்டின் பொது ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த சேனல்களை எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. தென் இணையவழி விளையாட்டுகளை தடை செய்ய அவசர சட்டம் தமிழக அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே கொண்டு வந்திருந்தாங்க அதிமுக டைமில். இந்த ரம்மி கேம் விளையாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரம்மி கேம் விளையாட்டை வந்து ஆன்லைனில் கொண்டு வர நிறுவனங்களுக்கும் பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. கேம் விளையாடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் அபராதமும் அதே மாதிரி 6 மந்த்ஸ் வந்து ஜெயில் தண்டனையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த விளையாட்டை கொண்டு வர நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10000 ரூபாய் அபராதமும் அதே மாதிரி 2 ஆண்டுகள் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் என்கிற விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சட்டத்துக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. பட் சேம் சட்டத்தை வந்து திரும்பவும் கொண்டு வராங்க. இன்கேஸ் ஆளுநர் இதுக்கு ஒப்புதல் தெரிவித்தாங்கன்னா இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். தென் கடவுச்சீட்டு போலீஸ் தடையில்லா சான்றுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தென் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் 1.63 லட்சம் பயனாளிகளுக்கு சிகிச்சை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஆல்ரெடி எப்போவுமே பார்க்குற விஷயந்தான். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதுவும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் பார்த்திங்கன்னா 2009 கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 2022 முதல் 2027 வரைக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோடைய இன்கம் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா 120,000 கீழே இருக்க வேண்டும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து செகண்டரி அண்ட் ட்ரெஷரி ஹெல்த் செக்டர்ஸை இன்க்ளூடு பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. தென் எடிட்டோரியல் பேஜ். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன் ஆர்டிக்கல், டிஃப்ரெண்ட்டான ஒரு எடிட்டோரியல் பேஜ். சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசனத்துக்குள் அரசியல் கட்சிகள். ஸோ இதில் வந்து இன்டர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ளாடி கொண்டு வரணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அரசியல் கட்சிகளை ரெகுலேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். பட் இருந்தாலும் போதுமான அளவில் ரெகுலேஷன் பண்ணலைங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சட்டம் தான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு சில அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அல்லாமல் இந்த ஃபண்டிங் பிரகாரமோ இல்லைனா டோட்டலி ரெகுலேட் பண்ணுறதோ அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படலைங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டியூஷன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளை பற்றி தெளிவான ஒரு விஷயம் சொல்லப்படலைங்கிற விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் கட்சிகளை பற்றி இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா ஊழல் கரப்ஷன் வந்து அதிக அளவு நடக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை வந்து கரப்ஷன் நடக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா மக்களாட்சிக்கு வந்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து உருவாகும் போதே அந்த கட்சியை வந்து தனி நபரோ இல்லைன்னா ஒரு தனி நிறுவனமாகவே நம்ம பார்க்கக்கூடாது. இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொது நிறுவனம் மாதிரி தான் பார்க்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதற்காக பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்சியாக மாறி அந்த அரசியல் கட்சி தான் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பொது நிறுவனமாக தான் பார்க்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
நிறைய அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா சாதி சார்ந்திருக்கு, அண்ட் ஊழல்கள் சார்ந்திருக்கு, அண்ட் சமூகமாக சார்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து பொலிட்டிக்கல் கட்சிகள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பிரிவினைகள் வருது, அண்ட் ஊழலும் வந்து அதிகப்படியாக நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சிக்கு வந்து ஒரு எதிராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் கட்சியுடைய எலெக்ஷனை நடத்தணும். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முறைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் கொண்டு வரணும். அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய கண் பார்வையில் தான் இந்த எலெக்ஷன் நடக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் அதே மாதிரி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனும் வந்து இன்டெகிரேட் ஆகணும், சேர்ந்திருக்கணும். சேர்ந்திருந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் மேலே நம்பிக்கை வரும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிக்கு முன்னாடி வருவாங்கங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகளெல்லாம் காணாமலே போயிடும். எது உண்மையான அரசியல் கட்சியோ அந்த கட்சி மட்டும்தான் இருக்குங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா வாணிப ரீதியாக ஒரு கமர்ஷியல் ரீதியாக எங்கிட்டே இருக்கு இல்லையா, நிறைய பணங்கள் எங்கே வருதுன்னு தெரியல, வெளிநாட்டிலேருந்து பணங்கள் வருது. ஸோ இதையெல்லாம் கரெக்டான முறையில் ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஊழலும் குறைஞ்சிருங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எடிட்டோரியல் பேஜ். பட் இது நடைமுறைக்கு வருமாங்கிற விஷயந்தான் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. தென் பாலாற்றின் அணை கட்டும் முயற்சி தடுக்கப்படும். இது நம்ம எஸ்டர்டே பார்த்தோம். பாலாறு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஓடக்கூடிய ஒரு ரிவர். புதிய கட்சி தொடங்கினார் குலாம் நபி ஆசாத். ஸோ குலாம் நபி ஆசாத்துடைய புதிய கட்சி பார்த்திங்கன்னா ஜனநாயக சுதந்திர கட்சி. இவர் அந்த காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா பண்ணி ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கார். கியூட் தேர்வு, ஸோ இதோட முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மூணு விதமான தேர்வு தேர்வுகள் இருக்குது. கியூட் தேர்வு, ஜேஇஇ தேர்வு, அதே மாதிரி நீட் எக்ஸாம். இந்த மூணு எக்ஸாமையும் வந்து கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ. ஸோ இந்த ஜேஇஇ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாம், நீட் வந்து மெடிக்கல் எக்ஸாம், இந்த கியூட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ். தென் முன் வரிசை நாடாக இந்தியா உருவெடுக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து முன்னோக்கி போனோம், ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் முன்னோக்கி போனோம், அண்ட் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குரூப் டூ மைன்ஸில் வந்து இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பயோடெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஸோ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். தென் வெளி மாநிலங்களில் அரசு விளம்பரங்களுக்கு தடை கோரி மனு, மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஸோ ஒரு கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆர்டர் மாதிரி கொடுக்கல, ஒரு கோரிக்கையை வந்து கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கோரிக்கை பார்த்திங்கன்னா இந்த அரசு விளம்பரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாநிலங்களுக்கு ஏன் வைக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய கட்சி திமுக கட்சி கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து கண்டிப்பாக வெளி மாநிலங்களையும் போய் விளம்பரப்படுத்தலாம், பண்ணுறது தப்பு இல்லைங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விளம்பரப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும், அண்ட் நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்லேயும் போய் அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை பற்றி அதிகமாக பேசுவாங்க, அண்ட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதற்கு எந்த தப்பும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்டு இதற்கான கோரிக்கை பார்த்திங்கன்னா இதற்கு வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடக்கம். ஸோ இது வந்து அகமதாபாத்தில் நடக்கப்போகுது தேசிய விளையாட்டுப் போட்டிகள், 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள். இத்தாலியின் முதல் பெண் பிரதமர், ஸோ அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா ஜியார்ஜியா மெலோனி. தென் உச்சம் தொடவிருக்கும் இயற்கை எரிவாயு விலை. ஸோ நேச்சுரல் கேஸோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேச்சுரல் கேஸோடைய ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ரெகுலேட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சில விஷயங்கள் இதில் பேப்பரில், நியூஸ் பேப்பரில், மீடியாஸில் எல்லாம் பார்க்குறோம்.
ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அண்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் கம்பெனிஸ்கிட்டையும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மூணு விதமான விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிளெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேஸ் பைப்லைன்லாம் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் வெஹிக்கிளெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விலை ஏறினதாலங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க.